வெல்கம் டு அஞ்சுஸ் ஹேண்ட்கிராஃப்ட். இந்த பட்டை ஒயர் வச்சு எப்படி கூட போடுவோங்கிறத திருப்பியும் பார்க்கணும்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அது எப்படி அடிபாகம் போடணுங்கிறது திருப்பியும் உங்களுக்கு ஒரு முறை காட்டுறேன். ஏன்னா இது புரியலை அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. அதனால் திருப்பியும் நான் எப்படி போடுறதுங்கிறத உங்களுக்கு காட்டுறேங்க. இதுக்கு இந்த மாதிரி பட்டை ஒயரை எடுத்துக்கணும். இந்த மாதிரி இருக்கிற அந்த பட்டை ஒயர்ல இந்த அளவுக்கு இப்படி பிரிச்சுக்கணும். இப்படி பிரிச்சு எடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி சின்னதா நமக்கு ஒயர் கிடைக்கும். இந்த சைஸ் கிடைக்கும். இதைய இப்படி மடக்கிக்கணும். இப்படி மடக்கிட்டு உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னதுல இந்த இந்த கம்மியா இருக்கிற போர்ஷன் இந்த பக்கம் வைக்கணும். இதை இப்படி வச்சு போடணும்னு சொன்னேன். இப்ப உங்களுக்கு புரியற மாதிரி சொல்றாங்க. இது இப்படி இது இப்படியே வச்சுக்கோங்க. இப்படி இப்படி திருப்பி இப்படியே நம்ம போட்டுட்டு வரலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இதையே நான் முன்னாடி வச்சு சொல்லி கொடுத்தேன். இப்ப இந்த மாதிரி மாடல்ல சொல்றாங்க. இதுவும் ஈஸியா இருக்கும், அதுவும் ஈஸியா தான் இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் நல்லா பாத்தீங்கன்னா புரியும். இது இப்படி மடக்கிட்டு உங்களுக்கு எந்த சைஸ்க்கு பேக் வேணுமோ அந்த சைஸ்க்கு அடிபாகத்துக்கு இந்த அளவுக்கு போட்டோம்னா ஒரு லஞ்ச் பேக் அளவுக்கு வருங்க. இப்போ இந்த அளவு தான் போடுறோம். அன்னைக்கு சொன்ன அதே அளவு தான். இப்போ இது எப்படி போடுறதுங்கிறத பார்ப்போங்க. இப்படி மடக்கிட்டு இந்த ஒயர் தான் இந்த பேக் போடுறோம் இல்லைங்க, அந்த கூடை ஒயரை கொஞ்சமா கட் பண்ணிக்கோங்க. உங்க கை நீளத்துக்கு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு இப்படி மடக்கி வச்சிருக்கிற இதுக்குள்ள உள்ள விட்டுக்கோங்க. இப்படி இதுக்குள்ள விட்டு இப்படி மேல இருந்து அடியில இப்படி சுத்திக்கோங்க. சுத்திட்டு இந்த ரெண்டு ஒயருக்கும் இடையில இப்படி விட்டு திருப்பி வெளியில எடுத்துக்கோங்க. வெளியில எடுத்துட்டு உங்களுக்கு லூஸாவே போட்டு காட்டுறாங்க. வெளியில எடுத்துட்டு இப்படி மடக்கி இந்த ஹோல்ஸ்குள்ள இப்படி வெளியில விட்டு இப்படி எடுத்துக்கோங்க. இதுதாங்க ஒரு நாட்டு. இப்ப நம்ம ஒன்னு ஒரு நாட் போட்டோம். திருப்பியும் இது இப்படி உள்ள விட்டு இது இப்படியே டைட்டா பிடிச்சுக்கோங்க. நமக்கு இதுதான் நல்ல பக்கம், இது உள் பக்கம். உங்களுக்கு வேண்டி நான் லூஸாவே போட்டு காட்டுறேன். ஆனா இது டைட்டா தான் போடணுங்க, அப்பதான் பிரிஞ்சு வராது. இப்படி எடுத்து இப்படி ஒரு சுத்தி சுத்தி இப்படி அடியில எடுத்துட்டு இந்த ரெண்டு ஜாயிண்டுக்கும் இடையில இந்த ரெண்டு பாங்க வருது பாத்தீங்களா, இந்த ரெண்டு எண்ணத்துக்கும் இடையில இப்படி உள்ள விட்டு இப்படி டைட்டா புடிச்சுக்கோங்க. புடிச்சிட்டு இப்படி மடக்கி இந்த ரெண்டு எண்ணத்துக்கும் இடையில இப்படி விடணும். இப்படி விட்டு இப்படி வெளியில எடுத்துக்கோங்க. வெளியில எடுத்து இந்த வயரை வெளியில எடுத்துக்கலாம். நல்லா பார்த்துக்கோங்க. இப்படி உள்ள இருக்க ஒயர் இப்படி வெளியில எடுத்துக்கணும். எடுத்து இப்படி ஃபுல்லா ஒரு சுத்து சுத்திக்கணும். இப்படி சுத்திட்டு இந்த ரெண்டு எண்ணத்துக்கும் இடையில இப்படி உள்ள விடணும். இதுக்குள்ள இப்படி உள்ள விட்டு இப்படி மடக்கி இது வழியா வெளியில எடுத்துக்கணும். அவ்வளவுதாங்க. இதை எப்படி ஆரம்பிக்கணும் எப்படி முடிக்கணுங்கறத மட்டும் கேட்டிருக்கீங்க. இப்ப ஆரம்பிச்சிட்டோம். இப்படிதாங்க இது ஆரம்பிப்படிதான் செஞ்சு போட்டு வரணும். போட்டுட்டு இது உங்களுக்கு எந்த அளவுக்கு அடிபாகம் வேணுமோ அந்த அளவுக்கு இப்படி சுத்தி போட்டுட்டு
முடிக்கிறது எப்படிங்கறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வரைங்க, இந்த ஒரு லைன் போட்டுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேங்க. இப்ப இது இந்த ஒரு லைன் ஃபுல்லா போட்டேங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 18 நாட் போட்டிருக்கோங்க. இப்போ இந்த இதை இப்படி சுத்திக்கணும். இப்படி சுத்திட்டு நேரா வச்சுக்கோங்க. இப்படி சுத்திக்கோங்க, நல்லா டைட்டா வளையாத மாதிரி பிடிச்சுக்கோங்க. இப்படி மடக்கிட்டு இந்த முதல்ல போட்டு விட்டுருக்கோம் பாருங்க, அந்த ஒயரை இந்த பக்கத்துல இருக்கிறதுக்குள்ள வெளியில விட்டு எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்துட்டு இது இப்படி புடிச்சுக்கோங்க. புடிச்சிட்டு இப்படி வச்சு நாட் போட்டே வாங்க. நல்லா டைட்டா போட்டுக்கோங்க. உங்களுக்கு புரியறதுக்காக நான் வந்து லூசா போட்டு காட்டுறேன். இந்த பாருங்க, இதே மாதிரி தான் நீங்க கீழே இப்படி அந்த இது போட்டீங்களோ அதே மாதிரி சுத்தி சுத்தி நீங்க போட்டு வரணும். உங்களுக்கு எவ்வளவு கடிவாங்க தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இங்க பாருங்க, இப்ப இங்க ஒரு நாட் போட்டாச்சு. இனி நெக்ஸ்ட் இங்க பாருங்க, அதே மாதிரி தான் இங்க போட்டு வரீங்க. இப்படி போட்டுட்டு இது வரைக்கும் வந்துட்டு இங்க எப்படி திருப்பினீங்களோ அதே மாதிரி இப்படி திருப்பி இப்படியே லைனா ரவுண்டா இப்படி போட்டுவாங்க. நான் உங்களுக்கு இது போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேங்க. நாங்கள் அடிபாகம் போட்டு முடிச்சிட்டாங்க. இப்போ இந்த போட்டு இங்கே தான் வந்து நான் முடிச்சிருக்கேன். அடிபாகம் போட்டது இங்கே வந்து முடிச்சிருக்கோம். இதையும் இந்த ஒயர்க்குள்ளே சொருகி விட்டுறணும். சப்போஸ் சொருக முடியலன்னா நீங்கள் போட்டுட்டு வரும்போது இது டைட்டாக தெரியாத மாதிரி இப்படி அமுக்கி நாட் போட்டுக்கணும். இப்போ இதை எப்படி மேலே ஆரம்பிக்கிறது சைட்லங்கிறத சொல்கிறேங்க. இப்போ இங்கே முடிச்சிருக்கோம். இப்போ இங்கேருந்து ஆப்போசிட்டில் இருக்கு பாருங்க, அந்த இடத்துல இப்படி வச்சுட்டு இதுக்குள்ளே விட்டு பாருங்க, இதுக்குள்ளே இது வெளிபாகம் இது உள்பாகம். இப்போ இந்த வெளியிலேருந்து இப்படி உள்ளே விட்டுருங்க. விட்டுட்டு இந்த மூணு டேப் ஒயர் இந்த மூணுன்னா வச்சுக்கணும். இதை மூணையும் இது இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு இது இப்படி உள்ளே விட்டு இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு கொஞ்சம் ஒயர் இப்படி மேலே விட்டுட்டு சுற்றி அதே கேப்புக்குள்ளே இப்படி உள்ளே விடணும். இப்படி உள்ளே விட்டு இப்படி வெளியில் இழுத்துக்கோங்க. பார்த்தா அந்த போகாத மாதிரி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்க, இப்படி வரும். இப்படி ஒரு சுற்றி எடுத்துட்டு திருப்பி இந்த ரெண்டு இந்த கூரைக்கு சை கீழே இந்த ஒயருக்கு கீழே இப்படி கொண்டு வந்து இப்படி சுற்றி எடுத்துக்கோங்க.
இங்க போட்ட அதே நாட்டு தான் இப்படி வரும். கொஞ்சம் ஒரு லைன் போடும்போது கஷ்டமா இருக்கும், அப்புறம் உங்களுக்கு ஈஸியா வந்துடும். நல்லா டைட்டா போட்டுக்கோங்க. திருப்பியும் அந்த பக்கத்தில் இருக்க அந்த கேப்புக்குள்ள இப்படி விட்டு சரி உள்ளே விட்டு இப்படி வெளியில் எடுத்துக்கோங்க. திருப்பி அதே மாதிரி நீங்கள் நாட் போட வேண்டியதுதான். பாருங்க இப்படி வரும். விட்டு இதே மாதிரி நீங்கள் சுற்றி போட்டு வரணுங்க. இப்போ இந்த ஒரு லைன் இங்கேருந்து ஆரம்பித்து இங்கே வந்து முடிக்கணும். முடித்து இதுக்குள்ளே விட்டு பாதி இப்படி இங்கே போட்டதுக்கப்புறம் இந்த கார்னரை இதுக்குள்ளே இப்படி சொருகி விட்டு டாட் போட்டுக்கணும். ஒரு லைன் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஆரம்பிக்கும் போது இங்கே ஆரம்பித்தோம்னா ஆப்போசிட்லேருந்து அடுத்த லைன் ஆரம்பிக்கணும். இப்படியே நீங்கள் மாற்றி மாற்றி உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ போட்டுக்கோங்க. நான் உங்களுக்கு போட்டுட்டு காட்டுறேன். இப்போ இது எப்படி ஆரம்பித்து இது எப்படி போட்டு வரோங்கிறதெல்லாம் பார்த்துட்டோங்க. இதே மாதிரி இங்கே ஜாயின் கீழே போடுற லைனும் அதே மாதிரி தான். இங்கே நான் ஏற்கனவே உங்களுக்கு அந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். இதை போட்டு இங்கே பண்ணுங்க. இப்போ முடிக்கிறப்போ இதையை இதுக்குள்ளே சொருகிக்கணும். இந்த ஒவ்வொரு இதையும் ஒவ்வொரு இதுக்குள்ள இப்படி சொருகிக்கணும். இப்படி சொருகி விட்டுருங்க. பாருங்க இப்படி சொருகி விட்டோம். சொருகினதுக்கு அப்புறம் இங்க நாட் போட்டுக்கோங்க. பாருங்க போட்டாச்சுங்க. இது எப்படி சைடு மேல ஆரம்பிக்கணும், எப்படி மேல போட்டுட்டு வரணுங்கிறது காமிச்சிட்டேன். இது இங்க எப்படி ஆரம்பிச்சு போறோமோ அதே மெத்தட் தாங்க ஃபுல்லா எல்லாமே. உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹைட் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க போட்டுட்டு ஸ்டாப் பண்ணிக்கலாங்க. இதை முடிக்கிறது எப்படிங்கிறத நான் ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் அந்த வீடியோ பாருங்க. அதுல எப்படி முடிக்கணுங்கிறத அதுல நான் காமிச்சிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.